ரீகேப். இப்போ நிக்க ஜூலியட் கொலை பண்ண வரும்போது ட்ரபிள் ஷூட் பண்ணி சாகடிக்க அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து இவங்க எல்லாரையும் கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மாவோட தலை ஜூலியட் ட்ரபிள் யாரையுமே காணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடலினுக்கு வழி வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது நிக்க அதை பார்த்துட்டு இருக்க அந்த எஃபிஐ ஏஜென்ட் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அங்கே நிறைய வெசன்ஸ் கூட சண்டை போடுறாங்க. அப்போ அங்கே ஒரு சிம்பிள் பார்க்கும்போது இங்கே வார ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவள் செத்து போகிறா. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கம்பெனியோட ஓனர் அங்கே உட்காந்து இதை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சிஸ்டம் நிரம்ப பார்த்துட்ருக்க அதில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ பார்த்துட்டு அந்த பில் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தங்கிட்ட நம்மளோட சிஸ்டம்லேருந்து $500,000 காலமாக போயிடுச்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும், என்னாச்சு எப்படி சொல்லி கேட்கும்போது எப்படி இது நடந்ததுன்னு தெரியல, ஆனால் இது போய் கிடையாது, உண்மையாக நடந்துட்டுருக்கு, எப்படி போச்சுன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும், உடனே ஃபாரன்சிக் அக்கௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் போலீஸை கூப்பிட போகிறேன், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு யார் யாரில் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ பாரு, நான் போய் போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் வந்து, சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை பாருங்கள் இவன் இது காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்குறான். அப்போ அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கும்போது இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவன் முகத்தை மாற்றி அவரை அட்டாக் பண்ணுறான். அப்போ அவரை சர மாதிரி அடித்து சாவடிச்சதுக்கப்புறம் அவனே ஃபோன் எடுத்து 911 ஃபோன் பண்ணி, என்னோட பாஸ் யாரும் அடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டிங்கிறது ஓடி போயிட்டாங்க, ப்ளீஸ் சீக்கிரம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போ நீ கடலை என்ன பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோஸ்லி வந்து அவனை வெளியே கூப்பிட்டு போகிறான். அப்போ நீக்கு வந்து எல்லாருக்கூடிய பேசும்போது நேற்று சாவிஸை கூப்பிட்டு போனால அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் நீக்க சந்தேகமாக பார்க்க, நான் அவளை கொள்ளலை, அந்த வெசன்ஸ் தான் கொண்டாங்க, அப்போ சாவிஸ் ஆகும்போது இதை எங்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி ட்ரபிளோட அந்த காயினை கொடுக்குறான். அப்போ சாவிஸ் தான் ட்ரபிளை கடத்திருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆமாம் அவளை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும், உடனே நம்ம எங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ரோஸ்லி, நான் குழந்தைய அடலின்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை இல்லை அவனுக்கு பேர் வச்சாச்சு, கெல்லி அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் அந்த குடோனுக்கு வரும்போது இங்கே தான் சாவிஸ் கூப்பிட்டு வந்தால அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ உங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது சாவிஸ் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சாகும் போது அது வந்துட்டுருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல எதுன்னு கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தோட எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ இங்கே தான் பாடிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும்போது அங்கே ஒரு பாடி கூட இல்லை. அப்போ இதோ இங்கே தான் அவங்கள செத்து போனாங்க, இங்கே ஒரு வசனை கொண்டேன், இதோ இங்கே தான் சாவிஸை செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டுருக்க, இந்த இடம் இன்னும் ஈரமாக இருக்குது, அப்போ இந்த பாடியெலாம் யாரும் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ யார் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜூலிட்டு யார் கூப்பிட்டு போனாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டுருக்காங்க. அப்போ நீ எங்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, இது சாவிஸோடது தான், நான் செத்ததுக்கப்புறம் இதை எடுத்து பேசினேன், அப்போ ஒருத்தன் பேசுனா அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொன்னான் கேட்கும்போது, இந்த ஃபோனை இப்போதைக்கு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான், இந்த இதில் தான் கண்டுபிடிக்க முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜன் கிட்ட கொடுக்குறான். அப்போ வேற எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது இதோ இந்த வழியாக தான் உங்கள் காரில் ஏறி தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவும் சிசிடிவி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, இதோ இங்கே தான் ஒரு சிம்பிளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்க, அங்கே யாரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அப்போ அது நீரமாக இருக்குன்னு சொல்லி அதை அழிச்சு பார்க்கும்போது அதில் 4 கோடி மாதிரி தெரிய, எனக்கு என்னமோ இங்கே இருக்க கரெக்டுன்னு தோணலை, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பிடலாமே அப்படின்னு மூன்ற சொல்லி அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ எல்லோரும் காரில் போகும்போது அதை தூரத்தில் மெய்ஸில் நின்று பார்த்துட்ருக்கான். இப்போ அடலின் உடனே தூக்கத்துலேருந்து முடிச்சு கெல்லி எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கெல்லி நர்ஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க, நர்சரி ஹோமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவள் அமைதியாகிறா. அப்போ நீக்கு அந்த இடத்துக்கு வரும்போது நான் எல்லோரும் கெல்லி கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவன் ரோஸ்லி கிட்ட 3.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறான், நீ போய் பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூப்பிட்டு போகிறான். இப்போ ரோஸ்லி கூப்பிட்டு வெளில போகும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே எந்த பாடியுமே இல்லை, அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இடையில என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன், வேற எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ கேப்டன் கிட்ட வந்து, ஹேங்க் நிக்குக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்பவே நல்லா இருக்கான், அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஹேங்க் அவன் கூப்பிட்டு, நீக்கு இப்போதைக்கு வர முடியாது, அதில் நீக்கு வர வரைக்கும் உனக்கு போக பார்ட்னராக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, போகா நீங்கள் இன்னும் விளாட்டா பேசுகிறீங்களா, அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, நான் எப்படி அவன் கூட வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போக வரான். அப்போ எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹேங்க அவன் கூட அனுப்பி வைக்கிறான். இப்போ இவங்க அந்த கொலை நடந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் சைல்ஸை கொலை பண்ணியிருக்காங்க,
அவனோட அசிஸ்டன்ட் பால் தான் அந்த நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து கொலை பண்ணதா அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இப்போ நாங்கள் சிசிடிவியை செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே போகிறாங்க. அப்போ மேலே போய் அந்த பாடியை பார்க்கும்போது வேற யாரெல்லாம் இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, செத்து போனவனும் அவனோட அசிஸ்டன்ட் பால் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அவன் பெட்டின்னு ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பால் கிட்டே விசாரிக்கும் போது, அவன் நான் லேட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், சைல்ஸ் இன்னும் இந்த கம்பெனியில் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் அவர் கிளம்பிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா சைல்ஸ் கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் போய் பார்க்கும்போது அங்கே ரெண்டு பேர் அவனை அடித்து கொண்டாங்க. அவங்க மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட என்னமோ கத்தி மாதிரி என்னமோ வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் பயந்து போய் உக்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன எனக்கு ஃபோன் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அவர் கழுத்தில் ரத்தம் போகாமல் நான் பார்த்துக்க ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, உடம்புலாம் ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அப்போ நீங்கள் எதுக்கு பெட்டிக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரோட அசிஸ்டன்ட் தான் பெட்டி, எனக்கு வேறு யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு வேறு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நிஜமாக தெரியல, நீங்கள் வேணால் பெட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க தான் பர்சனலாக அவர் கூட கனெக்ட் இருக்கவங்க, ப்ளீஸ் அவங்ககிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் பெட்டி கூட பேச போகிறாங்க. அப்போ உங்கள் பெட்டி கூட விசாரிக்கும் போது, பால் சைல் சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பயந்து போயிருந்தான், என்கிட்ட ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சர்ஜன் வர ஹேங்க் அவங்க கூட பேச போகிறான். அப்போ சர்ஜன், நாங்கள் செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணிட்டோம், பாலை தவிர இந்த இடத்துக்கு யார் வந்துட்டு போல, அவன் மட்டும்தான் இங்கே இருந்திருக்கான், அவன் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வந்து இவனை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ இது வெசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அது எப்படி போக்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மூன்றாவது ரோஸ்லேயும் நிக்கோட வீட்டில் இருக்கும்போது அவங்க குழந்தைக்காக நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நிக்கோ அடலின்னு வரும்போது, இது நீங்களா பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைய பார்த்து, இவன் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரோஸ்லி அடங்கிட்ட நான் வேற என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போறா. அப்போ நீ மூன்றா கூட பேசிட்டு இருக்கும்போது, மூன்றா எனக்கு என்னமோ இது தப்பா படுது அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு கேட்கும்போது, இந்த வீடு தான் சொல்கிறேன், இந்த வீட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, திருப்பி நீங்கள் இந்த வீட்டில் கூடி இருக்கிறது எனக்கு சரியா படலை, முதல்ல வேற ஏதாவது வீடை பார்த்துட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு அடலின்னு ரோஸ்லியும் வராங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அடலின் அவங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்போ அவன் நிக்கிட்ட, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் மேலே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அப்போ அவன் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நீ குழந்தைய கூட்டு வர, அவன் அந்த குழந்தைய வைக்கும்போது ஜூலியட் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜூலியட் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, அவள் ஹெலிகாப்டரில் தானே போனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவள் அதில் போல, அவள் எப்படி இங்கே வந்துட்டா, அவளை ட்ரபிள் தான் கொண்டான் என்னை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அடலினும் ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ நீக்கு அவனோட ரூமுக்கு போகும்போது அங்கே ஜூலியட்டோட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவள் ட்ரெஸ் எடுத்து பார்க்க அவ கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்போ அந்த பாலை பற்றி விசாரிக்கும் போது அவன் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அவனை உள்ளே கூட்டு வந்து விசாரிச்சு பார்ப்போம், ஏன்னா செக்யூரிட்டி கேமராவில் யாரும் வந்து போனதுக்கான அடையாளம் இல்லை, அவன் மட்டும்தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும், அவன் கழுத்தை பார்த்தல எப்படி கிழிஞ்சு போயிருக்குன்ட்டு, அதுக்கு அவன்கிட்ட ஆயுதமாவது வேணும்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல, ஒரு தடவை அவனை கூட்டு பார்ப்போம், நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ நீ சாண்ட்விச் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அடையின் வர, நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த வீடை விட்டு வேறு வீட்டுக்கு போகலான்ருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவாக இருந்தாலும் ஊஹிஷ்டம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வரும்போது அவன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேச, ஹேங்க் அவன்கிட்ட நாங்கள் ஒரு வெசன் கேஸில் மாட்டிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன், ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீ ஒரே தடவை ஸ்டேஷன் வந்து அவன் வெசனான் மட்டும் பார்த்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனு சரி ஓகேன்னு சொல்லிட்டு, உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். இப்போ போக ஹேங்க் கிட்ட வந்து எம்மி கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்துச்சு, அவன் செத்தது காரணம் ஏதோ அனிமல் அடித்து செத்து போன மாதிரி தான் இருக்குது, அவனை பால் கொண்டிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவனை விசாரிக்கணும்னு தோணுது, ப்ளீஸ் ஒரே தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நிக்கு வரான். அப்போ சரி ஓகே உனக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும்போது அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்து, நாங்கள் அங்கே இருக்க ஃபிங்கர் பிரிண்டை செக் பண்ணோம், அதில் ஒருத்தனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்ல, பாலோட ஒரிஜினல் பேர் பால் கிடையாது, அவனோட பேர் சைமன், அவன் பெரிய பேங்க் கொள்ளக்காரன், இதற்கு 1 மில்லியன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ சொல்கிறது கரெக்ட் தான் போல ஹேங்க், நம்ம அவனையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ அவனை இன்வெஸ்டிகேஷன் ரூமில் வச்சு விசாரிக்கும் போது அவன்கிட்ட, நேற்று நைட்டு ஏன் லேட்டாக வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டு நிறைய வேலை இருந்தது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ரெண்டு பேர் கொண்டுட்டு போனதா நீ சொன்னேன், ஆனால் உள்ளே வந்துட்டு போனதுக்கு சிசிடிவி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல ஆனால் அவங்க தான் கண் முன்னாடி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஒரிஜினல் பேரை சொல்லி, சைமன் இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் யாரை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பேங்க்ல நிறைய கொள்ளை அடிச்சதுக்காக நிறைய தடவை தேடிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவுமே ஒத்துக்காம எனக்கு லாயர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனை பிடிச்சி அடித்து அந்த கண்ணாடியில் ஒட்டும் போது அந்த சைட்லேருந்து நிற்க அவனை பார்த்துட்ருக்க, அவன் முகம் வெசனம் மாறுறது அவனுக்கு தெரியுது. அப்போ இவன் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வெளில போகும்போது அவன் நிக்கிட்ட போய் பேச, அவன் வெசனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவன் குஜிட்டா வில், நான் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அந்த புக்கில் சில டைம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அவன் விஷம் தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவன் எப்படி மாட்டி விடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகு வரான். அப்போ நிக்க என்ன பண்ணுறாங்க, நான் தானே உனக்கு பார்ட்னர் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா பார்க்கறதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்குல்ல அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பிரச்சனையை விட இன்னொரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ரெண்டு யூஎஸ் மார்ஷல் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த சைமன் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அவங்கக்கிட்ட பேச போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது, நீங்கள் பால்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அவனோட பேர் சைமன், அவனை நாங்கள் கலிஃபோர்னியா கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மர்டர் கேஸில் இங்கே சஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ எங்களுக்கு கூப்பிட்டு போயாகணும், எங்கள் கவர்மெண்ட்டோட உத்தரவு இது அப்படின்னு சொல்கிறான். அப்போ போக வேறு வழி இல்லாமல் அவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து போகும்போது நீ கேங்கிட்ட அவனை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது, போகிற வழியில் அவன் ஈஸியாக தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்க, அவங்கள போய் வான் பண்ணுறான். அப்போ இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, இவன் எங்கேயும் வெளியே விடாதீங்க, பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் என்ன பண்ணிடுவான்னு சொல்லி கேட்க, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் முகத்தை மாத்துறான். இவன் ரொம்ப டேஞ்சர், உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படிக்குள்ளே வரும்போது அவங்கள ஃபாலோ பண்ண போகிறேன், அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்க, அந்த இடத்துக்கு கேப்டன் வரான். அப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அவனை கூப்பிட்டேன், எனக்கு ஒரு வெசன் கேஸ் வந்துச்சு அதில் மாட்டின ஒருத்தனை யூஎஸ் மார்ஷல் கூப்பிட்டு போயிட்டாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இவங்க உள்ளே போய் பேசுகிறாங்க. அப்போ நான் அவங்களை காப்பாற்றியாகணும், அவங்க பின்னாடி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே எஃபிஐ கூட சண்டை வலிச்சிட்ருக்கு, இப்போ யூஎஸ் மார்ஷல் வீட்டுக்கு போகிறது இல்லையா, தேவையில்லாமல் நீ தான் பிரச்சனை மாட்டுவே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குன்னு கண் முன்னாடி ரெண்டு உயிர் போகுது அப்படியே விட்டுற சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து முதல்ல கிளம்பு, நான் கூப்பிட்ற வரைக்கும் இனிமேல் இந்த ஸ்டேஷனுக்கு நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ ரோஸ்லி அடையில பார்க்க வரும்போது நிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்ல, இவ்வளோ உள்ளே வரா. அப்போ அவங்க குழந்தைய பார்த்துட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்பவே நல்லா போகுது, கேள்வி எனக்கு கிடச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, அது எத்தனை நாள் தெரியல அப்படின்னு சொல்லி பயப்படுறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா இந்த மருந்து எக்ஸ்எம்பிஸ் போகிறதுக்காக, அது வெறும் சப்ரஷன் தான், அது எப்போ வேணால் திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ பயப்படாத நமக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது, உன்னோட பவர் வராமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த பவர் தேவையே இல்லை, இப்போ எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, நான் இதே வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அந்த திருப்பி எக்ஸன் பீஸ்ட்டுன்றது தேவையே இல்லை, அது வந்து என் வாழ்க்கையை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி பயப்பட, நீ பயப்படாத எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், அதுவும் இல்லாமல் உனக்கும் நிற்கும், இப்போ கேள்வின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்காக நீ வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறா. அப்போ யாரும் பெல் அடிக்கும் போது எங்கே போய் பார்க்க, அந்த இடத்துக்கு ரெண்டு எஃபிஐ ஏஜென்ட் வந்திருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு மார்ஷலும் அந்த சைமனை காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது கேஸ் ஸ்டேஷனில் கேஸ் போகிறதுக்காக நிறுத்த, அவன் எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தன் அவனை கூட்டிகிட்டு பாத்ரூம் போகும்போது, என்னோட விலங்கு அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது அப்படியே போ அப்படின்னு சொல்ல, அவன் பாத்ரூம் போக அவன் கொஞ்ச நேரத்தில் திருப்பி இவனை வந்து அட்டாக் பண்ணுறான். இப்போ உன்னொருத்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கே போனவன் ஆளக்கானு சொல்லி உள்ளுபி பார்க்க, அங்கே அவனோட டெட் பாடி இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு சைமன் வந்து இவனையும் அடித்து கொலை பண்ணுறான். இப்போ இவங்க எல்லோரும் நின்றுக்கிட்டு அந்த கேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இது சர்ஜன் வந்து அந்த ரெண்டு மார்ஷலும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நீக்கு வீட்டுக்கு வரும்போது அங்கே அந்த ரெண்டு மார்ஷலும் உட்காந்துட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ரெண்டு பேரும் மேலே போனதுக்கப்புறம் இவங்க பேசுகிறாங்க. அப்போ சாவிஸை பற்றி நீ கேள்விப்பட்டியா, நேற்று நைட்டுருந்து அவளை காணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, நீ தான் அவளை கடைசி ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரெட் பண்ணியிருக்க, அதனால உன் மேலே சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஆமாம் ஆனால் அவங்களே என்ன ஒரு தடவை ஸ்டேஷனில் விசாரிச்சிருக்காங்க, அதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்களா, நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் என்னோடய குழந்தை பிறந்ததில்ல, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாவிஸோட டெத்தில் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க எப்படி செத்தாங்கன்னு பார்க்கும்போது, அங்கே ரத்த வெள்ளத்தில் அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிருக்காங்க. அப்போ கண்ணாடியில் அந்த நாலு கோடு போட்ட சிம்பிள் இருக்குது. இப்போ நீ வீட்டில் இருக்கும்போது அவன் எஃபிஐ ஏஜென்ட் கிளம்புறதுக்கப்புறம் பார்த்துட்ருக்க, அந்த இடத்துக்கு அடையின் வந்து அவங்க இதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது ஒரு பழைய கேஸ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ என்கிட்ட வேற கிள்ளி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு நான் வேலை கூட இல்லாமல் வீடு கூட இல்லாமல் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படும்போது, எனக்கு ஒன்றும் ஆகாது உன்னையும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஃபோன் வரும்போது அவன் அட்டன் பண்ணி பேச, ஹேங்க் அவன்கிட்ட வழக்க போல தான், அவனை கூட்டு போகும்போது அவன் அந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே ஒரு சிம்பிளை பார்த்தேன் அவனுக்கு ஃபோட்டோ அமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். அப்போ இதே தானே அதுவும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சாவிஸை கொலை பண்ணவங்க தான் இதையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹேங்க் அவங்ககிட்ட ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அக்கௌண்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்காங்க, அவங்க சில விஷயம் எங்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீயே வந்துரு போக இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நானும் வந்துடுறேன்னு சொல்லி இவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இவங்க அந்த அக்கௌண்ட்ஸை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வேறு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கம்ப்யூட்டர் எங்கே இருக்குன்னா
அது அந்த சைமனோட கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேறு ஏதாவது கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு தடவை இதுலேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் இங்கேருந்து போர்ட்லேண்ட் நம்பருக்கு ஒரு கால் போயிருக்கு, இது இந்த நம்பருக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த நம்பர் யாருன்ட்டு சர்ஜன் கிட்ட விசாரிக்க சொல்கிறாங்க. அப்போ சர்ஜன் அவங்ககிட்ட வந்து பேசும்போது அது ஒரு கம்பெனியோட நம்பர், அதுலேருந்து யார் ஃபோன் பண்ணால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த நம்பர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அது கூட இன்னொரு நம்பர் இருந்திருக்கு, அது யாருன்னு பார்க்கும்போது அது பெட்டி அப்படின்னு சொல்ல, அப்போ பெட்டி தான் வேறு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு சைல்ட் சோர் அசிஸ்டன்ட் பெட்டியும் சைமனும் ஒன்றா வேலை பார்க்குறாங்கன்னு புரியுது. இப்போ அவங்க பெட்டியோட அட்ரஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போகும்போது அந்த ரூம் உடச்சுள்ள போய் பார்க்க அங்கே சைமன் இருக்கான். அப்போ வேறு எதுவும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெட்டி வர அவன் பெட்டியோட கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். அப்போ வேணும் விட்டு அப்படின்னு சொல்லி அழுவும் போது அவன் அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே பின்னாடி போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். அப்போ பெட்டியை காப்பாற்றும் போது அவன் அவன் முகத்தை எதுவும் மாற்றினான், அவன் தான் இவ்வளவும் பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லி அவள் அழுவ, இவங்க அவனை துரத்துறாங்க. அப்போ அவன் கீழே போயிட்டு இருக்கும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக அவன் ஒரு இடத்துல காணாமல் போயிடுறான். அப்போ அவனை தேடிட்டு இருக்கும்போது ஹேங்கை வந்து அடிக்க லிக் வந்து அவன் கூட சண்டை போட்டு அவனை அடிக்கிறான். அப்போ தாங்க முடியாமல் அவங்க வந்து தப்பிச்சு போகும்போது அந்த இடத்துக்கு சர்ஜன் வர சர்ஜன் வேறு வழி இல்லாமல் அவனை ஷூட் பண்ணிடுறான். அப்போ அவன் அங்கேருந்து இறந்து போனதுக்கப்புறம் இவங்க அந்த ரூமுக்கு திருப்பி வர பெட்டி அங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அவள் முகத்தை மாற்றிக்கிட்டு கிரிம்மால கூட வரப்போகிறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அக்கும் டாட்டும் லிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜன்னல்லேருந்து கீழே குளிச்சு செத்துடுறா. இப்போ மூன்றரை கிட்ட அந்த அக்கும் டாட்டும் லிப்ரானா என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச அதோட மீனிங் ஃப்ரீ த இடு, அதை ஒளிஞ்சிருக்க ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க விடுதலை செய்ய போகிறாங்க அந்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல அது என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ நிறைய சிம்பிள் இருக்குது, இதோ விராட்டுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அதே மாதிரி உற்சாகங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி அது எதுக்கோ ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்போ போக ஹேங் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்தாங்களே அது ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவள் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ நீக்கு வீட்டில் இருக்கும்போது அவன் அவனோட குழந்தையையும் அடலினியும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ திருப்பி அந்த பேஸ்மெண்ட் காட்டும்போது கதவுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி கேட்க உள்ளே இருந்து மெய்சினர் வெளியே வரான். அப்போ இப்போ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முன்னே விட இப்போ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.